என் வயசுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் இப்ப கொரோனா டைம்ன்றதுனால யாரும் வெளியே போய் விளையாடக்கூடாது. அப்படியே வெளியே போனாலும் மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் போட்டு கை கழுவணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணும், 6 ஃபீட் கஷாயம்லாம் குடிக்கணும், ரெகுலராக கஷாயம் குடிங்க. கசப்பாக இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும், ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. கொரோனாலேருந்து நம்மளை பாதிப்பை குறைக்கும். நல்லா பழம் அதெல்லாம் சாப்பிடணும், ஏன்னா வந்து எதிர்ப்பு சக்தி தேவை கொரோனாக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் டாப் 10 நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 132,788 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் நாட்டில் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,83,7,832 ஆக உயர்ந்திருக்கிறது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 231,456 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் நாட்டில் மொத்தம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,61,79,085 பேராக உயர்ந்திருக்கிறது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,207 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தனர். இதனால் நாட்டில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 335,102 உயர்ந்திருக்கிறது. நாட்டில் தற்போது 17,93,645 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் இதுவரை 21,85,46,667 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் வேகம் குறைந்து வருகிறது. அதன்படி 127,510 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது கடந்த ஏப்ரல் 9 பிறகு குறைந்த எண்ணிக்கையாகும். தொடர்ந்து நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டில் நிலவி வரும் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு மற்றும் குழப்பம் குறித்து உச்சநீதிமன்றம் பேசியுள்ளது. அதில் மிக முக்கியமாக தடுப்பூசிகளை மத்திய அரசுதான் வாங்கி விநியோகிக்க வேண்டும் என்றும், அது மாநில அரசின் வேலையல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தடுப்பூசி கொள்முதலுக்கான உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசுகள் விட்டிருப்பதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருந்தது. மேலும் தாமே முன்வந்து தடுப்பூசிகளை வாங்கி விநியோகித்து அந்த விவரங்களை தயாரிக்க மத்திய அரசு ஏன் தயங்குகிறது என்றும், 18 மேற்பட்டோருக்கு தடுப்பூசி விநியோகிக்க மத்திய அரசு ஏன் நேரடியாக முன்வரவில்லை என்றும் கேள்விகள் எழுப்பியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு, கொரோனா பாதிப்பு நிலவரம், தடுப்பூசி கொள்முதல் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. கொரோனா பரவல் காரணமாக குழந்தை பெற்றுள்ள பாலூட்டும் தாய்மார்கள் வீட்டில் இருந்து பணிபுரிவதை ஊக்கப்படுத்துமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு அனுப்பியுள்ள அறிவிப்பில், தற்போது பரவி வரும் கொரோனா தொற்று நோய் தாக்குதலில் பாலூட்டும் தாய்மார்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்காமல் பாதுகாக்க வேண்டியது அவசியம். எனவே குழந்தை பெற்ற தாய்மார்கள் குறைந்தபட்சம் 1 வரை வீட்டில் இருந்து வேலை செய்ய அனுமதிப்பது அவர்களையும் குழந்தைகளையும் தொற்று நோயில் இருந்து பாதுகாக்க உதவும். மேலும் அவர்கள் தொடர்ந்து பணியில் இருக்கவும் உதவும் என்றும், அவர்களை வீட்டில் இருந்து பணியாற்ற ஊக்கப்படுத்துமாறு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். கொரோனா நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசு ஊரடங்கை 1 காலம் நீட்டித்து இருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் 1 ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்படுகிறது என்றும், பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் 13 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் ஜூன் மாதம் முதல் வழங்கிட கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்து இருந்தார். அரசு அறிவித்தபடி இதையடுத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோதுமை மாவு, உப்பு, ரவை, சர்க்கரை, உளுத்தம் பருப்பு, புளி, கடலை பருப்பு, டீ தூள், கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், புளியல் சோப்பு, துணி சோப்பு, துணிப்பை ஆகிய 13 பொருட்கள் இந்த தொகுப்பில் வழங்கப்பட உள்ளன. இந்நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை துவக்கி வைக்கிறார். அத்துடன் கொரோனா நிவாரணத்தின் 2 தவணையாக 2,000 ரூபாய் வழங்கும் திட்டமும் நாளை துவக்கி வைக்கப்படுகிறது.
தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு பரவல் அதிகரித்ததால் கடந்த இரண்டு வாரங்களாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் தொற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. தமிழகத்தில் 26,513 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 21,23,029 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் வேகமாக பரவிய கொரோனா தற்போது அதே வேகத்தில் குறைந்து வருகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதால் பாதிப்பிலிருந்து மீண்டு விடுவோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்துவிட்டது என்று தெரிவித்த அவர், கொரோனா இல்லாத மாநிலமாக தமிழகம் விரைவில் மாறும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநில தேர்தல்களில் தமிழகம் தவிர பிற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்தது. 5 மாநில தேர்தல்கள் குறித்து கடந்த மாதம் நடந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் விவாதம் நடத்தப்பட்டது. அந்த விவாதத்தின் அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆய்வு செய்ய மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் அசோக் சவான் தலைமையில் மணிஷ் திவாரி, சல்மான் குர்ஷித், ஜோதிமணி ஆகியோர் உள்ளிட்ட 5 நபர் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் ஆய்வு மேற்கொண்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த குழு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் முதல்கட்ட அறிக்கையை அளித்தது. குழுவின் அறிக்கையில் புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் ஆகிய 3 மாநிலங்களில் கட்சியை மறுசீரமைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் குழுவின் ஆய்வு இன்னும் முடிவடையவில்லை. முடிவடைந்த பின்னர் இறுதிக்கட்ட ஆய்வறிக்கை அளிக்கப்படும் என்று தெரிகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி 7 தமிழர்கள் உள்ளிட்ட நெடுங்காலமாக சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா நெருக்கடியை கருத்தில் கொண்டு சிறைவாசிகளை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உரிய வழிகாட்டுதல்களை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிறைத்துறையினரின் உரிமைகள் உள்ளிட்டவற்றில் முற்போக்கு பார்வை கொண்டிருந்தவர். அவரது பிறந்த நாளையொட்டி 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை காலத்தை கழித்துள்ள இஸ்லாமியர்கள், வயது முதிந்தோர், நோய்வாய்ப்பட்டவர்கள், பிற கைதிகள் மற்றும் பேரறிவாளன் நளினி உள்ளிட்ட 7 தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருத்தலம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். இந்நிலையில் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் வழக்கம் போல் இன்று காலை பூஜை நடந்து கொண்டிருந்த போது கோவிலின் மேற்கூரையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்து வந்த குளச்சல் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. கோவில் மேற்கூரையில் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஊரடங்கு அமலில் இருப்பதால் யாரும் கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கு உரிய எதிர்கால செயல் திட்டத்தை முறையாக வகுக்க மத்திய பாஜக அரசு தவறியதாக KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் நேரு ஆட்சி செய்தபோது மலேரியா, சின்னம்மை, மூளை காய்ச்சல், காலரா, போலியோ போன்ற கொள்ளை நோய்களை ஒழிக்க தடுப்பூசி போடுகிற முதன்மை பொறுப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு மக்களின் உயிரை காப்பாற்றியது. ஆனால் கடந்த April 19 2 தனியார் நிறுவனங்களுக்கு தடுப்பூசியின் உற்பத்தியை பெருக்குவதற்காக முன்பணமாக 4,500 கோடியை மோடி அரசு வழங்கியது. இந்நிலையில் சோனியா காந்தியின் அறிவுறுத்தலின்படி அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி போடுகிற முழு பொறுப்பை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவாக தீவிர பரப்புரையை காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டுள்ளது. வருகிற 4 இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆளுநர், மாவட்ட ஆட்சியர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் மனு அளிக்க உள்ளார்கள். இதன் மூலம் அனைத்து மக்களும் இலவசமாக தடுப்பூசி போடுகிற முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக மக்களின் பேராதரவோடு இத்தகைய போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்துள்ளது. டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.